நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுதெல்லாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் நேற்றைய நாளில் ஏப்ரல் 1 வெளியிட்டுள்ள நாளிதழ் செய்தி. நேற்று இரவு நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஸோ இதனை நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 2017-18 ஆண்டிற்குரிய பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனத்திற்கான பணித்தெரிவு சார்ந்த அறிவிக்கை 27/11/2019 அன்று வெளியிடப்பட்டது. மேலும் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பங்கள் மற்றும் கல்வி தகுதி தொடர்புடைய ஆவணங்களும் பெறப்பட்டன. சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான பணிகள் மேற்கொள்ள வேண்டிய பணி நாடுநர்கள் ஏற்கனவே பதிவேற்றம் செய்துள்ள கல்வி சான்றிதழ்களுடன் கூடுதலாக சில சான்றிதழ்களை 11/3/2022 18/3/2022 இவ்வாரிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய இவ்வாரியத்தால் 11/3/2028 அன்று செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டது. மேலும் இப்பொருள் சார்ந்த கூடுதல் மின்னஞ்சல் முகவரியும் வழங்கப்பட்டது. இச்செய்தி குறிப்பின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களின் கூடுதல் கல்வி தகுதிகள், பணி அனுபவச் சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ் மற்றும் பிற சான்றிதழ்கள் ஆன்லைன் வாயிலாக பணி நாடுநர்களிடமிருந்து பெறப்பட்டன. மேலும் சில பணி நாடுநர்களிடமிருந்து லாக்இன் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் பயன்படுத்துவது தொடர்பாகவும் நன்னடத்தை அதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் சான்றிதழ் பதிவேற்றம் செய்வது, இணை பாட விவரம் அளிப்பது, இணை பாடத்திற்கான அரசாணையை பதிவேற்றம் செய்வது குறித்து கூடுதல் விவரங்களை கோரி மின்னஞ்சல் இவ்வாரியத்தால் பெறப்பட்டது. இதன் அடிப்படையில் இவ்வாரியத்தால் 17/3/2022 நாளிட்ட செய்திக்குறிப்பின்படி கூடுதல் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் பிற ஆவணங்களை இவ்வாரிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கான இறுதி தேதி 18/3/2022 20/25/3/2022 இவ்வாரியத்தால் நீட்டிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேலும் பல பணி நாடுநர்களிடமிருந்து மேற்காணும் பொருள் சார்ந்து மின்னஞ்சல்கள் பெறப்பட்டன. பணி நாடுநர்களிடமிருந்து பெறப்பட்ட மின்னஞ்சல்களுக்கு உரிய பதில் மின்னஞ்சல் மூலம் இவ்வாரியத்தால் தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகிறது. ஸோ இதுதான் மெயினானது. ஒவ்வொரு நண்பர்களுக்குமே தேர்வர்களுக்குமே அந்த பணி நாடுநர்களுக்குமே மின்னஞ்சல் அவங்க அனுப்பின மெயிலுக்கு பதில் மெயில் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது இந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கக்கூடியது. ஸோ அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை செய்தி மின்னஞ்சல் மூலமாக டிஆர்பிக்கு தெரியப்படுத்தும் பொழுது உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் நண்பர்களுக்கான தகவல். அதிகப்படியான பணி நாடுநர்களிடமிருந்து கோரிக்கைகள் மின்னஞ்சலில் பெறப்பட்டதன் காரணமாக 24/3/2022 நாளிட்ட இவ்வாரிய செய்திக்குறிப்பின்படி கூடுதல் கல்வி சான்றிதழ் மற்றும் ஆவணங்களை இவ்வாரிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கான இறுதி தேதி 25/3/2022 1/4/2022 இவ்வாரியத்தால் நீடிக்கப்பட்டது. உங்களுக்கு டேட் என்ன செஞ்சுருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்பொருள் சார்ந்து பணி நாடுகளிடமிருந்து லாக்இன் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு பயன்படுத்துவது, தொடர்ச்சியாக பெறப்பட்ட 2148 கோரிக்கை மனுக்களில் 2148 கோரிக்கை மனுக்களுக்கும் உரிய தகவல் மின்னஞ்சல் மூலம் இவ்வாரியத்தால் அனுப்பப்பட்டுள்ளது. எல்லாத்துக்குமே பதில் மெயில் கொடுத்துருக்குறாங்க. நன்னடத்தை சான்றிதழ் பதிவேற்றம் செய்வது தொடர்பாக பெறப்பட்ட 1398 கோரிக்கை மனுக்களில் 1086 கோரிக்கை மனுக்களுக்கு பதில் மனுக்களானது அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இணைப்பாட விவரம் அளிப்பது, இணைப்பாடத்திற்கான அரசாணைகளை பதிவேற்றம் செய்வது குறித்து கூடுதல் விவரங்கள் கோரி பெறப்பட்டுள்ள 7609 கோரிக்கை மனுக்கள், பணி அனுபவச் சான்றிதழ் பதிவேற்றம் செய்வது தொடர்பாக பெறப்பட்ட 3465 கோரிக்கை மனுக்கள், பிற கோரிக்கை மனுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிய பதில்களை சார்ந்த மனுதாரர்களுக்கு அவர்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புவதற்கு இவ்வாரியத்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு
மின்னஞ்சல் மூலம் கோரிக்கை மனுக்கள் அனுப்பியுள்ள பணியாளர்கள் தங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்திடமிருந்து பதில் பெறப்பட்டுள்ளதா என்பதனை உறுதி செய்து கொள்ளுங்கள். மின்னஞ்சல் மூலம் பெறப்பட்டுள்ள அனைவரின் கோரிக்கை மனுக்களும் பரிசீலனையில் உள்ளன. ஆசிரியர் தேர்வு வாரிய குழு கூட்டம் முடிவுகள் அடிப்படையில் 10 தினங்களுக்குள் அனைவருக்கும் உரிய பதில் மின்னஞ்சல் வாயிலாக அளிக்கப்படும். மேலும் பணி நாடுநர்கள் ஏற்கனவே மின்னஞ்சல் மூலம் அனுப்பிய தங்களது கோரிக்கை சார்ந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு மீண்டும் அனுப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்கிறதான் இன்றைய செய்தி. பயன்படுத்தி